இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் ரெடி எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ டிபி அப்படின்ற கம்பெனிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது இன்டர்நேஷனல் கம்பெனி சரிங்களா. ஸோ இந்த கம்பெனிலேருந்து இப்போ என்ன ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தாங்க நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் 12th மினிமம் படிச்சிருந்தாலே போதும் சரிங்களா, டிகிரி முடிச்சுக்கணும் அப்படின்றது இம்பார்ட்டன் இல்லை. ஸோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை அப்படினாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ என்னென்ன ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து சேல்ஸ் பர்சனில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ சேல்ஸ் டைப்பிங்கில் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டேட்டா கலெக்ஷன் சேல்ஸ் இந்த மாதிரி இதில் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் மேக்புக் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் மேக்புக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் அலவன்சஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா, வந்து உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெகன்சி இல்லை மகப்பேறு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லீவ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரியோட உங்களுக்கு லீவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 20-26 வாக வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரியோட லீவும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ பெண்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டிலும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே தகவல் கட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்குமே கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துக்குவீங்க சரிங்களா. ஸோ இந்த பேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ மேங்கோ டிபி இந்த கம்பெனியோட அஃபிஷியல் கேரியர் பேஜ் தான். ஸோ ஜூனியர் சேல்ஸ் சப்போர்ட் அசோசியேட் இந்த ஜாப்பு தான் இங்கே அப்ளை பண்ண போங்க ஓகேவா. ஸோ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா கம்பெனி பற்றி டீடெயில்ஸ் ப்ளஸ் வந்தோன்னா பேசிக்கான ஜாப் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ செக் பண்ணி பார்த்து நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமிங். ஸோ ஷிஃப்ட் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ வந்து ஒர்க் சிலருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து 6 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் கொடுத்துருக்கு, அதாவது சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு நீங்கள் 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 PM to 2 AM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேப் வில் பி ப்ரொவைடட். ஸோ கேப் கொடுத்துருக்காங்களே போக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கேப் அப்படின்றது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நம்ம யாருமே ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ண போகல, எல்லாமே வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகும். ஸோ நமக்கு இது கிடையாது, நீங்கள் கண்டுக்க வேணாம் ஓகேவா. ஸோ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா அதர் டீடெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக்புக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன்னா அதில் தான் ஒர்க் பண்ண போவீங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு மேக்புக்கை வந்து நல்லாவே யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எம்எஸ் எக்ஸல் எம்எஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்தீங்கன்னா சேல்ஸ் பேசஸ் சரிங்களா. ஸோ சேல்ஸ் பேசிஸில் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி வந்து சேல்ஸ் அந்த மார்க்கெட்டிங் பிகாம் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக டிகிரி முடிச்சுக்கணுமா அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக டிகிரி முடிச்சுக்கணும் அப்படின்றலாம் எந்த விதமான அவசியமே இல்லைங்க. ஸோ நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ நீங்கள் டிகிரி இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம், டிகிரி படித்து முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் சேல்ஸ் சம்மந்தப்பட உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டாக சொல்லக்கூடியது. நம்மளை நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் பாருங்க சரிங்களா. ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட் டேசி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. வந்து உங்களுக்கு மேக்புக் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அடுத்து மட்டும் இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்க அதர் டீடெயில்ஸ் சரிங்களா. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லா பார்த்துங்க ஓகேவா. நீங்கள் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்புக் வந்து ப்ரொவைட் பண்ணிக்குவாங்க சரிங்களா. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டோம் மேக்புக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ப்ரொவைட் பண்ணிக்குவாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனியாக கொடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க, ஈக்குவாலிட்டியில் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் சரிங்களா. ஹெல்த் இன்சூரன்ஸ் அதே மாதிரி ஹெல்த் கவகை டென்டிஸ்ட் கவகை அதே மாதிரி ட்ராவல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அதாவது பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ மகப்பேறு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20-26 வாக வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவு கொடுத்துக்குவோம். ஸோ வந்து சேலரியோட உங்களுக்கு லீவு கொடுப்போம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்புக் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகப்பேறு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-26 வாக வந்து உங்களுக்கு சேலரியோட லீவும் கொடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதர் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ எல்லாமே நீங்கள் 151 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ வந்து அப்ளை வித் லிங்க்டு அப்படின்றது நீங்கள் லிங்க்டில் ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட லிங்கை நீங்கள் வந்து லிங்க் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் நேமு உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் அதே மாதிரி ரெசியூம். ஸோ ரெசியூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்டேட் ரெசியூம் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்.
சரிங்களா, அது நிறைய கவர் லெட்டரில் இம்பாக்ட் இருந்தால் சரிங்களா. ஸோ கவர் லெட்டர் இருக்குது அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இல்லாட்டி லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்தால் அதையும் கொடுத்துக்கலாம், இல்லை வெப்சைட் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க சரிங்களா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் போட்டு, ஸோ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ வந்து இந்த ரெட் ஸ்டாக் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் ஸ்டாக் போட்டிருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல் பண்ணியாகும். மிச்சதால் நீங்கள் வந்து மேண்டேட் இல்லை சரிங்களா, நீங்கள் ஃபுல்லாக பண்ண அவசியம் இல்லை. இந்த ரெட் ஸ்டாக் போட்டிருக்கிறத மட்டும் கண்டிப்பாக ஃபுல்லாக பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய ஓகே வித் குகாம் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த எது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி, அது பர்மனெண்ட் கிடையாதுங்க. ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த கோவிட் சுச்சுவேஷன் அப்படின்றனால நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போய் தான் கொடுத்து அந்த குக்கம் அப்படின்ற லொக்கேஷனில் போய் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுருங்க. அதுக்கு எக்ஸ்பீரியன் அது எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதெல்லாம் சும்மா சும்மா எஸ் ஆகணும் டைப்பில் இருந்தாலும் நிறைய கேள்விகள் இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுடைய இந்த ஜாப் எப்படி தெரிஞ்சு, ஸோ எங்கேருந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்க, ஸோ உங்களுக்கு இந்த சேல்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஸோ அது அந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில் ஸோ எஸ் ஆகணும் டைப்லேயே நிறைய கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி பார்த்துட்டு எஸ் ஆகணும் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நோ எதுக்குமே சொல்கிற மாதிரி இருக்காது சரிங்களா, எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சும்மா ஒரு ரைட்டிங் மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் சும்மா டைப் பண்ணிங்க, நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாமே கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க. ஸோ அப்படின்றப்ப நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பேன், பட் எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்திலே கற்றுக்கிட்டு நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்பணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அனுப்பிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கிங் டீட்டெயில்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் வந்து ஃபுல் பண்ணுற மார்க் சரிங்களா. டேட்டாலோட பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணுற மார்க், இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணுற மார்க். ஸோ சும்மா வந்து எம்எஸ் எக்ஸல் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எம்எஸ் எக்ஸல் இந்த அளவுக்கு தெரியும், நல்லா ஒர்க் பண்ணுவேன், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுற மார்க் சரிங்களா. ஸோ இதையுமே டைப் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி ஆர்க் பிஎம் 6 PM டு 2 PM AM வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையுமே இதை கிளிக் பண்ணிங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் செய்யறது ஸ்பான்சர்ஷிப்பு அதே மாதிரி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன் பை ஒன் செக் பண்ணி ஃபுல்லாக பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சும்மா ரீட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கங்க. ஸோ ஃபுல்லாக பண்ணி எல்லாமே எஸ் ஆகணும் டைப் தான் ஓகே. அந்த மூணு இடத்துல மட்டும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி மிச்சால எஸ் ஆகணும் டைப் சரிங்களா. ஸோ இதில் எஸ் ஆகணும் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆனால் வித்தின் ஒரு 4 to 7 days வந்து உங்களுக்கு ரிப்ளை மெயில் வரும், நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூமே வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஷார்ட் லிஸ்ட் இருந்தவங்க. ஸோ லாஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை மெயில் வரும். ஸோ 3 to 7 days உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு இந்த டேட்டில் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பிடுவாங்க சரிங்களா. நீங்கள் அந்த டேட்டில் அந்த டயத்தில் அங்கே அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஜாப் கன்ஃபார்ம் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும் சரிங்களா. ட்ரைனிங் பீரியட் அப்படின்னா 1 year ட்ரைனிங் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து 1 year வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் இருப்பீங்க. ஆனால் அந்த 1 year வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லையும் சேலரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்போன்னு சொல்லிட்டு யாருமே மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ வந்து நல்ல ஒரு வாய்ப்புலாம் இருக்குது, கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நாலேஜ் மட்டும் இருந்தால் அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குது, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜிகே நாலேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நல்ல ஐக்யூ நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டான எலிஜிபிலிட்டி இருக்குது எல்லாருமே ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போதுமான டேட்டாஸ் கிடைக்கல சரிங்களா. ஸோ வந்து நான் வந்து இந்த டேட்டா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா போதுமான தகவல்கள் கிடைக்கல. ஸோ வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜாபோ டீடெயில்ஸ் கொடுக்காம கம்பெனியோட டீடெயில்ஸ் தான் அதிகமாக கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இருந்த தகவலை நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி எல்லாமே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் த பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான ஜாப் சந்திக்கலாம். ஓகே டாடா, பை பை.